வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் எலுமிச்சை பழத்தின் விலை அதிகரித்துள்ளது. இதனால் ஒரு கிலோ ரூபாய் 120 விற்பனையாகிறது. கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், தருமபுரி, சேலம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து தினமும் 6000 டன் காய்கறிகள் வருகின்றன. அதேபோல் கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல், கோவை, ஈரோடு, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள், ஆந்திரம், கர்நாடகம் மற்றும் கேரளம் மாநிலத்தின் சில பகுதிகளிலிருந்தும் தினமும் 4000 டன் பழங்களும் சென்னைக்கு விற்பனைக்காக கொண்டு வரப்படுகின்றன. கடந்த சில நாட்களாக காய்கறிகள் மற்றும் பழங்கள் விலை வரத்துக்கேற்ப ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டு வருகின்றன. இதைத் தொடர்ந்து எலுமிச்சை பழத்தின் விலை அதிகரித்துள்ளது. இதுகுறித்து கோயம்பேடு சந்தையில் உள்ள எலுமிச்சை வியாபாரிகள் கூறுகையில், கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் வெயிலின் தாக்கத்தால் பொதுமக்கள் எலுமிச்சை பழச்சாறுகளை அதிகமாக பருகி வருகின்றனர். இதனால் எலுமிச்சை பழத்தின் தேவை அதிகரித்துள்ளது. கோயம்பேடு சந்தைக்கு தற்போது தமிழகத்தின் சில மாவட்டங்களிலும் ஆந்திர மாநிலம் கூடூர் மற்றும் நெல்லூர் ஆகிய பகுதிகளிலிருந்து தினமும் சிறிய லாரிகளில் 50 முதல் 60 டன் வரை எலுமிச்சை பழங்கள் விற்பனைக்கு கொண்டு வரப்படுகின்றன. கடந்த சில மாதங்களாக ஒரு கிலோ ரூபாய் 60 முதல் 80 வரை விற்கப்பட்டு வந்த எலுமிச்சை பழம் தற்போது மொத்த விலையில் ஒரு கிலோ எலுமிச்சை பழம் ரூபாய் 80 சில்லறை விற்பனை கடைகளில் ரூபாய் 120 முதல் தரத்துக்கேற்ப விற்பனையாகி வருகிறது. சாலையோர கடைகளில் 3 எண்ணிக்கை கொண்ட சிறிய எலுமிச்சை பழம் ரூபாய் 18 முதல் 20 வரையிலும், பெரிய அளவில் இருந்தால் ஒரு பழம் 10 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகின்றன. வரும் நாட்களில் தேவை அதிகரிக்கும் என்பதால் விலை மேலும் உயரும் என எலுமிச்சை பழ வியாபாரிகள் தெரிவித்தனர்.